Welcome to Thalir Center. Thalir means bud. We are Capuchin Franciscans, budding forth to serve God and people, especially those in the periphery, the gypsies, the transgender persons, the cobblers, the destitutes, the primitive tribes, rural women and men. Thalir is also a virtual institute for spirituality, integrity, and transformation. Visit. We offer professional support to teachers, nurses, NGOs, etc. We also offer language courses in Italian, Spanish, and spoken English. Welcome to join us in our humble mission at www.thalircenter.org. Contact us. Mail to thalir@gmail.com. Thank you. கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு செந்தமிழில் மறைவுரையையும் சிறப்பு ஆசிரியம் வழங்க இருக்கின்றவர் ஸ்டீஃபன் கஸ்பார் என்ற அருள் திரு தந்தை ஆவார். இவர் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் குமரன் திருநகர் என்ற பணித்தளத்திலே அவர் பணியாளராக இருக்கின்றார். மிகச்சிறந்த சிந்தனைவாதி, ஆன்மீக சிந்தனைவாதி, மிகச்சிறந்த பேச்சாளர், ஆன்மீகத்தை தூண்டுகின்ற மறைவுரைகளிலே வல்லவர். இவர் இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கும்பொழுது சமூக பணியின் மூலமாக பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு மேம்பாட்டை கொடுத்திருக்கின்றார். இதோ வருகின்றார் அருள் திரு தந்தை ஸ்டீஃபன் கஸ்பார். யோசேப்பு ஆண்டு ஆண்டின் பொதுக்காலம் 25 ஞாயிறு, மார்க் நற்செய்தி 9 30-37 வரை உள்ள இறை வார்த்தைகள். பணிவிடை புரியும் பணியாளனாக மாற. இறை இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 25 ஞாயிறு கொண்டாட்ட வழிபாட்டிலே நாம் பங்கெடுக்க முடியாதபடி நமக்கு இன்றும் தடையாக இருப்பது இந்த கொரோனா தொற்று. இந்த தொற்று நமக்கு தடை செய்தாலும் தடையின்றி நமக்கு கிடைப்பது மாதா தொலைக்காட்சி. அதனை கண்டுகளித்து இறைவார்த்தையை உள்வாங்கி அதனை வாழ்வாக்கி மாதா டிவி முன்பாக அமர்ந்து கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங் டு யூ ஆல். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இறை இயேசுவிலே அன்பானவர்களே, 1983 ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய 40 ஆண்டை, ரூபி ஜூபிலி ஆண்டை கொண்டாடி மகிழ்ந்தது. அதன் அன்றைய செயலர் திருமிகு ஜாவியர் பெரஸ்டி குல்லர் தன்னுடைய உரையிலே அன்னை தெரேசாவை பற்றி, உலகிலேயே பலம் வாய்ந்த பெண்மணி இவர்தான், இவருடைய பலம் என்பது இவருடைய சக்தியாலோ புத்தியாலோ கிடைத்தது அல்ல, மாறாக அவரது பணியும் பணிவுமே இதற்கு காரணமாகும் என்றார். இந்த நடமாடும் புனிதைக்கு 1976 மார்ச் 3 இந்தியாவிலேயே மிக உயர்ந்த விருதை பாரதி பல்கலைக்கழகத்தில் அன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி வழங்கும் பொழுது, கிறிஸ்தவ அன்பை தியாகத்தை வாழ்வதற்கு உலகுக்கு காட்டிய இந்த பெண்மணி அன்னை தெரேசாவின் முன்பாக நான் குள்ளமானவள் என பெருமைப்பட அவர்களை புகழ்ந்து பேசினார்கள். இதற்கும் காரணம் அவருடைய பணிவும் பணியுமே ஆகும். ஆம் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தின் வழியாக பாடுகள் மரணத்தை,
மார்க்கு 9:31 வழியாக அறிவிக்கிறார். சீடர்களுக்கோ அது புரியவில்லை, விளங்கவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற எண்ணத்திலே அவர்கள் இருந்தார்கள். இதை அறிந்த ஆண்டவர் இயேசு 12 தம்மிடம் அழைத்து, ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடையனாகவும் அனைவருக்கும் தொண்டனாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி, ஒரு சிறு குழந்தையை கையில் எடுத்து, உங்களை நீங்கள் சிறு பிள்ளையாய் உருமாற்றிக்கொண்டு விண்ணகத்தை உரிமையாக்கிட உழையுங்கள் என்று உரைத்தார். இதுதான் நாம் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியாகும். இன்றைய முதல் வாசகத்திலே கூட ஞான நூலிலே, பதுங்கியிருந்து மற்றவருக்குரியதை எடுப்பவர் உண்மையான தொண்டன் அல்ல என்றும் கூறுகிறது. 2 வாசகத்திலே புனித யாக்கோபு, அவரவருக்கு உரியதை அவரவருக்கு கொடுப்பவரே உண்மையான தொண்டன் என கூறுவதையும் இன்று நாம் வாசித்தோம். அதாவது அயலானுக்கு, நமக்கு அடுத்திருப்பவனுக்கு நமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தருவதிலேதான் உண்மையான தொண்டு வாழ்வு அடங்கி இருக்கிறது. அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு நாள் ஒரு பள்ளி சிறுவன் எதையோ கத்திக்கொண்டு பள்ளியை விட்டு மாலை வேளையிலே தெருவிலே ஓடி வந்தான். அவனை பார்த்த ஒரு கட்சி தொண்டர், என்னடா தம்பி கத்தி கொண்டு வந்தே என கேட்டார். அவன் தன்னுடைய பள்ளி நன்னெறி ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த ஏணி, தோணி, வாத்தியார் என்பதனுடைய விளக்கங்களை சொன்னார். அதை நான் சொல்லிக் கொண்டு வந்தேன் என்றான். தொண்டரோ, அந்த லிஸ்டில் என்னையும் சேர்த்துக்கொள் தம்பி என்றார். அந்த சிறுவனோ, ஏணி, தோணி, வாத்தியார், தொண்டன் என கத்திக்கொண்டு தெருவிலே ஓடினான். ஆம், அன்பான இறை சமூகமே, ஏணியானது தான் நின்ற இடத்திலே நின்று கொண்டு மற்றவரை உயரே ஏற்றுவது போல, தோணியானது ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு ஆற்றின் நீரிலே மக்களை கொண்டு சேர்ப்பது போல, ஓர் ஆசிரியர் அதே வகுப்பிலே இருந்து கொண்டு தன்னுடைய மாணாக்கர்களை பொறியாளர்களாக, நல்லாசான்களாக, நல்ல மருத்துவர்களாக, நல்ல செவிலியர்களாக, நல்ல கணக்கர்களாக, துறவிகளாக, குருக்களாக உயர்த்தி காட்டுவது போல, கட்சியினுடைய தொண்டனும் இறுதி மட்டும் கட்சிக்காய் தன்னை தந்து துணை புரிந்து கட்சியை கட்டி காக்கிறான். ஆம், அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய இறுதி ரா உணவிலே, அதாவது பெரிய வியாழன் அன்று, முதல்வராக இருந்த அவரே தொண்டனாக தன்னை மாற்றி தன் சீடர்களில் 12 பாதங்களையும் கழுவி முத்தமிட்டு, நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்று பாடம் புகட்டியதை யோவான் நற்செய்தி 13:13-14 நம்மால் வாசிக்க முடிகிறது. மனுமகன் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்காக தன் உயிரை தரவுமே வந்தார் என்று மார்க்கு நற்செய்தி 10:45 சொல்லப்பட்டதையும் நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு இன்னொரு இடத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு ஓர் அதிர்ச்சி வைத்தியம் தருகிறார். நீங்கள் பெரியவர்களாக அல்ல, குழந்தைகளாக மாற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது. குழந்தைகளைப் போல தங்களை தாழ்த்துபவர்தான் விண்ணரசிலே பெரியவரென அழைக்கப்படுவர் என்று கூறுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. மேலும், தன்னை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர், தன்னை உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர். ஆம்,
அன்னை மரியாவில் இந்த கூற்று உண்மையிலும் உண்மையாகிறது. ஏனென்றால் அன்னை மரியா தன் புகழ் பாடலிலே தாழ்நிலை நின்றத்தம் அடிமையை இறைவன் கடைக்கண் நோக்கினார், இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என பாடுவதை நம்மால் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 48 வாசிக்க முடிகிறது. ஆம் அன்பானவர்களே, இன்றைய நம் குடும்பங்களிலும் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலும் ஒருவர் மற்றவரை அடக்கி ஆள வேண்டுமென நினைக்கிறார்கள். அடக்கி ஆளுவது என்பது ஆணவம், அகந்தை, அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாகும். இது மனிதத்தன்மை அல்ல, அது மிருகத்தன்மையாகும். பிறரை நாம் அடக்கி ஆளாது பிறருக்கு விட்டு கொடுத்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பணிவிடை புரிந்து பணியாளனாக நாம் மாற கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை உயர்வாகவும் மதித்து வாழ கற்றுக்கொண்டு மற்றவருக்கும் கற்றுத்தர வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் அன்பிலே மலர்ந்து அனைவருக்கும் பணிவிடை புரியும் தொண்டர்களாய் வாழ அழைக்கின்ற இன்றைய இறை செய்தியை நாம் உள்வாங்குவோம். இயேசுவினுடைய பணியாளனாய் பிறரை தேடிச் சென்று அன்னை மரியா ஐன்கரின் பட்டணம் சென்று எலிசபெத்தம்மாளுக்கு உதவி செய்தது போல ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தது போல நாமும் பணியாளர்களாய் நற்செய்திக்கு சாட்சியங்களாய் வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த அருமையான திருப்பந்தியிலே பங்கெடுத்து மன்றாடுவோம். இறை அருளை கேட்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.